ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ஈஸியான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பவுடர், அதாவது உடச்சக்கல்ல வேர்க்கடலை பவுடர் போட்டு ஒரு செய்வாங்க. இது வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் தக்காளி வெங்காயத்தில் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சிடும், அது ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சரி, நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் கொத்தவரங்காவை கட் பண்ணி ஒரு கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் வேக வச்ச காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள், ஹோம்மேட் மசாலா நான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும். அது கொஞ்சமாக நிறைய சேர்த்தா அதோட ஃப்ளேவர் மாறிடும். ஒரு லைட்டாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சமாக தூவி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பர்ஃபெக்டான கொத்தவரங்காய் பொரியல் நல்லா கொதிச்சு வந்ததும் ரெடி ஆகிடும். இது ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கூட்டு பொரியல் மாதிரியும் பண்ணலாம். இல்லை முட்டை போடுவாங்க, இல்லைனா உடச்சுக்கல்ல வேர்க்கல்ல இது வேணால் போட்டு செஞ்சுக்கலாம். இதுவே சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். Thanks for watching. Thank you.